ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மணி ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு நியூ ஏர்னிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நாம் மணி ஏர்ன் பண்ணி வித்ட்ராவும் எடுத்துக்க முடியும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். 100% ஒரு ட்ரஸ்டடான ஏர்னிங் வெப்சைட்டை, இதனுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே தான் கொடுக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஆல்ஃபா மைனிங் நம்ம போட்டிருந்தோம், அதனுடைய கேஒய்சி எனேபிள் ஆகிருக்கு. இதுபோல் ஏர்டாப் மற்றும் மைனிங் ஆப்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே டைரெக்டாக டெலிகிராமில் தான் கொடுக்கறதால டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வெப்சைட்டில் $34, அதாவது 2900 ரூபீஸ் வந்து இலவசமாக ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம வித்ரா எடுக்க போகிறதில்ல, இந்த அமௌண்ட் வச்சு தான் நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை வித்ரா எடுத்துக்கலாம். இந்த வெப்சைட்டு டோட்டலி TRX, அதாவது ட்ரோன் காயின் ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டு. இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த ட்ரோன் காயினை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பேடிஎம் கேஷாக வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் காண்டாக்ட் கொடுத்துருப்பேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற TRX-ஐ உங்களுக்கு பேடிஎம் கேஷாக வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன். வெப்சைட் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோடு வந்து மாறிட்டே இருக்கும், அதை கவனமாக பார்த்து கொடுத்து சைனப் கொடுத்துக்கோங்க. சைன்அப் கொடுத்தோடனே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு $34 வந்து காட்டும். நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஏர்ன் காயின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணணும். இந்த ஏர்ன் காயின் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு TRX வந்து ஷோ ஆகும். இங்கே 500 TRX காட்டும். இது மேலே ஒரு கிளிக் பண்ணணும். சரி, இங்கே 500 TRX காட்டலை, இது மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த 1% to 7% இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோன்னே உங்களுக்கு இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு 1% ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கே 500 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 500 கொடுத்துட்டு இங்கே இங்கே எதுவுமே கொடுக்க வேணாம், இங்கே வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம். 500 கொடுத்துட்டு அடுத்து கீழே வந்து இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் இதை வந்து கொடுத்துக்கோங்க. சரியா, கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பை ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸு. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு 5 TRX வந்து கிடைக்க போகுது இல்லையா, அது இந்த டெலகிராம் ஐடி நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் கிடைக்கும், அப்படி தப்பாக கொடுத்தீங்கன்னா கிடைக்காது. இந்த டெலகிராம் ஐடி அப்படின்றது என்னென்னா நம்முடைய டெலகிராமினுடைய யூசர் நேம் தான். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெலகிராமில் போயிட்டு 3 dot line கிளிக் பண்ணி செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இங்கே யூசர் நேம் இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த யூசர் நேமை அட் இருக்கும் இங்கே, அந்த அட் போடாமல் கொடுக்கணும், இதுதான் இம்பார்ட்டன்ட். இது தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வித்ரா எடுத்துக்க முடியாது. என்னுடைய டெலகிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா @RRM தமிழ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது போல் கொடுக்கக்கூடாது, இங்கே அட் அப்படின்றதே எடுத்துடணும், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ கொடுத்துருக்க பாருங்கள், RRM தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன், கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது போல் கரெக்டாக டெலகிராம் ஐடி கொடுத்தா தான் உங்களுக்கு ஃப்ரீ இன்கம் எடுத்துக்க முடியும். இது போல் கொடுத்த உடனே பே பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பே பாஸ்வேர்டுங்கிறது நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான், அதாவது நம்ம வித்ரா எடுக்கிறப்போ கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்ட். இது கரெக்டாக கொடுத்துட்டு மறந்துடாதீங்க, கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அடுத்த பேஜ் உங்களுக்கு பை சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே செகண்ட் பிளேஸில் இங்கே ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆர்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்கம் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இன்கம் எவ்வளோ நாள் அப்படின்னா 1 நாளைக்கு வந்து உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும். இந்த 1 நாளில் உங்களுக்கு கிடைக்க போகிறது 5 TRX. இப்போ நான் 5 TRX வித்ரா எடுத்த பேமெண்ட் ப்ரூஃபை உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். எனக்கு 1 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 4.43, அதுக்கு பிறகு 4.78 சொல்லிவிட்டு ஃபுல்லாகவே 5 USDT இது போல் ஃபினிஷ் ஆகணும். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும், 1 டேவும் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வித்ரா ஆர்னிங் சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே இது போல் வந்து பேஜ் வந்து கீழே வித்ரா ஆர்னிங் ஆப்ஷன் காட்டாது, இது போல் காட்டும்.
அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து இங்கே டிஆர்எக்ஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 டிஆர்எக்ஸ்ன்னு ஷோ ஆகும். மேலே அதுக்கான அமௌண்ட் என்னன்றதை காட்டும். இங்கே டிஆர்எக்ஸ் மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கரெக்டாக இது போல் வந்து டிஆர்எக்ஸ் ஷோ ஆகும். சரியா? இல்லை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 டிஆர்எக்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு குறியீடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வித்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த வித்ராவில் இங்கே மேக்ஸிமம் என்றதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இங்கே 5 டிஆர்எக்ஸ். அதுக்கு பிறகு மினிமம் 2 டிஆர்எக்ஸ் இருந்தாவே வித்ரா எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 5 டிஆர்எக்ஸ் ஆகிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் ப்ராஃபிட்டை பார்க்க முடியும். நான் வந்து இதில் அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிவிட்டேன். ட்ரெஸ்ட் வேலட் போயிட்டு டிஆர்எக்ஸில் ரிசீவ் அட்ரஸ். சரி, நீங்கள் எந்த டிஆர்எக்ஸினுடைய ரிசீவ் வேணாலும் கொடுக்கலாம், இதில் தான் கொடுக்கணும் கிடையாது. டிஆர்எக்ஸ் அட்ரஸ் இது போல் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துட்டு இங்கே 5 கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. இது போல் பே பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்த உடனே வித்ரா வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சரியா? சக்ஸஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராசஸ் 4.9 டிஆர்எக்ஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், அதிகபட்சமாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கான இன்கம் இங்கே 4.9 டிஆர்எக்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடும். இது முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய வித்ரா ஹிஸ்ட்ரியில் பேமெண்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ என்னுடைய பேலன்ஸ் 0 ஆகிடுச்சு. இப்போ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் முழுக்க முழுக்க ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணி வித்ராவும் எடுத்தாச்சு. அது வந்து டெலகிராம் ஐடி கொடுத்து கரெக்டாக கொடுத்தா ஓகே ஆகும். அடுத்து இந்த வெப்சைட்டில் இன்னும் பிக்கெஸ்ட்டாக மணி ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம டெபாசிட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் இங்கே ஏர்ன் காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது போல் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட யூஎஸ்டிடி இருந்தால் யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணிக்கலாம், டிஆர்எக்ஸ் இருந்தால் டிஆர்எக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு கீழே டாச் காயின் இருந்தாலும் அது பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் டிஆர்எக்ஸ் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து VIP 1, VIP 0. VIP 0 நம்ம வித்ரா எடுத்துட்டோம். VIP 1, VIP 2, VIP 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. VIP 1 வந்து 3.2% ஒரே நாளில் வித்ரா எடுக்கிறது, அடுத்து 10.2% 3 டேஸில் வித்ரா எடுக்கிறது, அடுத்து 7, சரியா, 25.2%னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் நாள் போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், டிஆர்எக்ஸ் VIP 1 இங்கே மினிமம் வந்து 121 டிஆர்எக்ஸ் இருக்கணும். 121 டிஆர்எக்ஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், இதில் பை பண்ணிக்க முடியும். அப்படி பை பண்ணுறதால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்து கிடைக்கும்ன்றத கொடுத்துருக்காங்க கீழே டேட். அதாவது டெய்லி உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை டிஆர்எக்ஸ் கிடைக்கும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கே 1 டே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 121 டிஆர்எக்ஸ் ப்ளஸ் இந்த 3.0, அடுத்து ஒரு 20 டேஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4.80, அதாவது இது வந்து 7 டேஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 டிஆர்எக்ஸ் வச்சுக்கினா கூட 7x 35 டிஆர்எக்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது போல் வந்து ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ VIP 0 நம்ம வந்து வித்ரா எடுத்துட்டோம், எவ்வளோ 5 டிஆர்எக்ஸ் எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த VIP 0 கூட டெபாசிட் பண்ணிக்கலாம். எவ்வளோ? 20 இருந்தாவே போதும். 20 இருந்தாவே 0.6 டிஆர்எக்ஸ் ஒரு நாளைக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். இதில் பேமெண்ட் சூப்பராக கொடுக்குறாங்கன்றதுக்காக நான் இதில் 20 டிஆர்எக்ஸ் உங்களுக்கு டெபாசிட் பண்ணி பை பண்ண போகிறேன். அப்படி பை பண்ணுறதால எனக்கு 0.6 டிஆர்எக்ஸ் பை டே வந்து கிடைக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 1 டே பேக் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். சரியா? ஒரு நாள் கழித்து மறுபடியும் உங்களுக்கு 20.06 டிஆர்எக்ஸ் ஷோ ஆகும். நீங்கள் மறுபடியும் VIP 0 போட்டிங்கன்னா அதே மெத்தடு தான் வரும். அதனால் இதில் VIP 1 செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. VIP 0 ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. VIP 1 நம்மக்கிட்ட 121 டிஆர்எக்ஸ் இருந்தால் தான் இதை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே டெபாசிட் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவோடனே நீங்கள் எந்த காயின் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுவோடனே இங்கே கெட் அட்ரஸ் இருக்கும், இந்த அட்ரஸை காப்பி பண்ணணும். வெயிட் பண்ணுங்கள். இந்த அட்ரஸை காப்பி பண்ணி இந்த அட்ரஸுக்கு மினிமம் 1 டிஆர்எக்ஸ் இருந்தாவே இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். 121 டிஆர்எக்ஸ் டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் VIP 1 செலெக்ஷன். சரியா? இல்லை, இதில் எனக்கு டெபாசிட்டெல்லாம் வேணாம், ஃப்ரீயாக கொடுக்குற 5 டிஆர்எக்ஸ் போதும், அதை மட்டும் நான் வித்ரா எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வித்ரா எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரே கண்டிஷன், டெலகிராம் யூசர் நேம் கரெக்டாக கொடுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் டெய்லி வித்ரா எடுத்துக்கலாம். ரெண்டு டிஆர்எக்ஸ் இருந்தால் வித்ரா எடுத்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீம் இருக்குது, இங்கே இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த லிங்க் எடுத்து, அதாவது யூசர் நேம் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் டெபாசிட் பண்ணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மற்ற அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மஸ்ட்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க. மறக்க